உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு மத்தியில் ஒரு அதிரடியான ஒப்பந்தம் என்பது இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் லெஜிஸ்டிக் அக்ரிமெண்ட். இந்த டிராஃப்ட் லெஜிஸ்டிக் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 ஆண்டு காலமாக இது வந்து பரிசீலிக்கப்பட்டு கொண்டே வந்தது. இந்தியா தான் இதுக்கு வந்து முதல் அனுமதி கேட்டுச்சு, ஆனால் ரஷ்யா கொஞ்சம் பின்தங்குச்சு. ஏன்னா இதில் பல குளறுபடி இருக்குது. ஏன் குளறுபடி இருக்குன்னு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டிராஃப்ட் லெஜிஸ்டிக் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இராணுவ நடவடிக்கை சார்ந்த அக்ரிமெண்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். எந்த அடிப்படையில்ன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா, இந்தியா இந்த இரண்டு நாடுகளும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் அல்லது தளங்களை ரஷ்யா பயன்படுத்திக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தளங்களை வந்து இந்தியா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து ரஷ்யாவில் கூடிய உளவுத்துறை ஏதாவது தேவை, தகவல் தேவைன்னா இந்தியா பயன்படுத்திக்கும். இந்தியாவுடைய உளவுத்துறை தகவலை வந்து ரஷ்யா பயன்படுத்திக்கும். அதே மாதிரி ஏதாவது நாட்டுடைய ஆபத்து செய்திகள் இருக்குன்னா இரண்டு நாடுகளும் ரகசியமாக பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவம் சார்ந்த, அதே மாதிரி நேவி கடற்கரை சார்ந்த சில விஷயங்களும் எடுத்துக்கிறாங்க. அதாவது உங்களுடைய கப்பல், அதாவது இந்தியாவுடைய கப்பல் ரஷ்யாவில் இருக்கா, திடீர்னு ஃபியூல் தீர்ந்துருச்சா, நீங்கள் ஃபியூல் எடுத்துக்கலாம், ரிப்பேர் பண்ணுமா, போய் ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவம் சார்ந்த வெளிப்படை தன்மையோடு இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை தான் இந்த டிராஃப்ட் லெஜிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் இன்னைக்கு வந்து பேசுது. ஸோ இது வெளிப்படை அப்படிங்கும் போது சில அச்சுறுத்தல்கள் இருக்குல்ல. ஸோ இதை குறித்து தான் 5 வருஷம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வழியாக இன்னைக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் என்பது சைன் ஆயிருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டின் வழியாக தங்களை தாண்டி இருக்கக்கூடிய வெளிச்சத்திகள், அந்நிய சக்திகள் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இன்னைக்கு வந்து பேசப்படுது. வருங்காலத்தில் இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றா சேர்ந்து மிலிட்ரி எக்ஸஸ் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இராணுவம் சார்ந்த நடவடிக்கைகள் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதே வேளையில் மறுபக்கம் இந்தியாவுடைய அந்த இஸ்ரேலுக்கான ஏற்றுமதி என்பது இன்னைக்கு அதிகப்பட்டிருக்குது. நான் சொன்ன மாதிரி ஹர்மஸ் 900 சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோன்கள் அதிகமான முறையில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகி இஸ்ரேல் இன்னைக்கு இனால் இப்போ அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்தியா வந்து நாம் வந்து எந்த விதத்திலும் இதை ஆதரிக்க முடியாது. ஏன்னா இந்த ஹர்மஸ் 900 ஏற்றுமதி செய்யக்கூடிய சமயத்தில் இந்தியாவுடைய கூலி தொழிலாளர்கள், அதாவது அப்லோடு அன்லோடு பண்ணக்கூடியவர்கள், ஏற்றுமதி அந்த பொருளை இறக்குமதி எடுத்து வைக்கக்கூடியவர்கள், இதை நாங்கள் செய்ய மாட்டோம், இது இனப்படுகொலைக்கான ஒரு வேலை, அதனால் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டு லேபர்லாம் இன்னைக்கு வெளியேறி போயிட்டாங்க. ஸோ அந்த அளவு இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு, இஸ்ரேலுக்கு அதிகமான தொழில்நுட்பங்களை கொடுத்துட்டு இருக்குன்னு எதர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை கண்டிக்கக்கூடிய ஒரு இடத்துல ரஷ்யா போன்ற நாடுகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இஸ்ரேலுடைய உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அதிரடியான ஒரு தீர்ப்பை இந்த போர்க்கால சூழலில் விட்டுருக்குது. என்னன்னா, மதவெறி பிடித்த நபர்களை உங்களது இராணுவத்தில் சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றதுன்னா, ஆர்த்தடக் யூதர்கள், பாரம்பரிய யூதர்கள், வேதத்தை நுணுக்கமாக அறிந்தவர்கள், இவர்களை நீங்கள் இராணுவத்தில் அதிகமாக ப்ராக்டிஸ் கொடுத்து எடுத்து வைங்க, அவங்க தான் வெறி கொண்டு இருப்பானுங்க, அவங்க தான் இந்த நிலத்தை பிடுங்கணுங்கிறதுல மத கண்ணோட்டத்தோட மதவெறியோடு செயல்படுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி அவர்களை செலக்ட் பண்ணி பயிற்சி கொடுத்து நீங்கள் ஆர்த்தடக் யூதர்களை உள்ளெடுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு வந்து இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. இதே வேளையில் இஸ்ரேலுடைய முன்னாள் தலைவராக இருந்த, ஜனாதிபதியாக அதிபராக இருந்த எஹிட் ஓல்மட்டர் என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு நெத்தன்யாகுவா கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணுறார். எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா, நெத்தன்யாகு இஸ்ரேலை அழிக்க முயற்சி செய்கிறார், இஸ்ரேல் மக்களை கொள்கிறார், பணைய கைதிகளை வேண்டுமென்றே கொள்கிறார், இவர் கையில் நீங்கள் இந்த நாடு சிக்கிச்சுன்னா இஸ்ரேலுங்கிற நாடே இருக்காது, இந்த போரே ஓயாது, அதனால் நெத்தன்யாகு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய இந்த ஏஹிட் ஓல்மர் என்று சொல்லக்கூடிய நம்பர் வந்து இன்றைக்கி செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அப்போ அந்தளவு இன்றைக்கி நெகட்டிவ் தன்மையில் வந்து இவர் செயல்பட்டு காணப்படுறாரு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், முன்னாள் தலைவர்களை இன்றைக்கி கடுமையான முறையில் விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய சுய லாபத்திற்காக வெறிபிடித்த மிகமாக இன்னைக்கு நெத்தன்யாகு செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து ஜெர்மனி இன்னைக்கு அதிரடியான ஒரு முடிவை வெளியிட்டிருக்குது. என்ன சொல்லுதுன்னா, நிச்சயமாக ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இஸ்ரேலை ஆதரித்தா மட்டும்தான் இங்கே நீ வாழ முடியும், இல்லாட்டி உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது, அல்லது புதிய குடியுரிமை வேண்டி நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்கிறீங்களா, அப்போ நீங்கள் அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக சொல்லணும், நான் இஸ்ரேலை ஆதரிக்கின்றேன், இஸ்ரேல் என்ற நாடு உருவாக வேண்டும், இஸ்ரேல் செய்தது தான் சரியான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெர்மன் இந்த முடிவை நோக்கி நகர்ந்துருக்கு. அப்போ ஜெர்மன் எந்தளவு வந்து இஸ்ரேலோடு ஒரு இனவெறி தன்மையில் இணைந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து உங்களுக்கு கிடைத்த ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கும், சவுதி அரேபியாவில் என்றுமே இல்லாத அளவுக்கு ஒரு வெப்பம்.
கடந்த ஆண்டுகளோட கடுமையான வெப்பம் கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ் கடந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல எண்ணிக்கையில சொல்றாங்க. இதுல இன்றைய தேதியில 1500 நபர்கள் இந்நாள் இல்லாயி வைநாள் இளையராஜியும் இந்த ஹஜ் செய்யக்கூடிய வேலையில வஃத்தாயிருக்கிறாங்க. அல்லாஹ் இவர்களுக்கு உயர்ந்த சோனம் கொடுக்க வேண்டும். வெப்பம் என்பது ரொம்ப கடுமையா இருக்குது, உயிரிழப்புடைய எண்ணிக்கை என்பது இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு சீனா பலஸ்தீனுக்கான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்குது. பலஸ்தீன் இறையாண்மை கொண்ட தனி நாடாக உடனடியாக உருவாக வேண்டும், இல்லாவிட்டால் சீனாவுடைய செயல்பாடும் அதிகமாக இருக்கும், சீனாவுடைய குரலும் மேலோங்கி காணப்படும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சீனாவுடைய நாடாளுமன்றத்தில் முக்கிய தலைவர்கள் எல்லாமே செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் முடிந்தளவு தன்னாலான உதவிகளையும் செய்து குரலையும் கொடுக்குது. ஆனால் இன்னும் நேரடியாக களத்தில் வரக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி சீனா நகரில், காரணம் சீனாவை சுற்றிய பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால சீனா அது சார்ந்த முடிவுகளை எடுத்துட்டுருக்கு. சமீபமாக சீனா இந்த போர்க்கால சூழலையும் ஒரு சாதனை சாதிச்சிருக்குங்க. என்ன சாதனைனா, நிலவுடைய பகுதிக்கு தனது செயற்கைக்கோளாக இருக்கக்கூடிய Charge E6 என்ற சொல்லக்கூடிய செயற்கைக்கோளை வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்குது. நிலவு பகுதிக்கு கிட்டத்தட்ட 53 நாள் பயணம். இந்த பயணம் செஞ்சு நிலவில் இருக்கக்கூடிய மாதிரிகளை எடுத்துட்டு வெற்றிகரமாக பூமிக்கு நேற்றைய தினம் வந்திருக்குது. ஸோ நிலவுடைய மாதிரிகளை எடுத்த முதல் நாடு அப்படி சொல்லக்கூடிய பெருமை இன்னைக்கு உலக அளவில் சீனா பெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்து கென்யாவில் இன்னைக்கு மிகப்பெரிய போர்க்களம் இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே மிகப்பெரிய போராட்டங்கள் மாறுபாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. கென்யாவுடைய பாராளுமன்றத்துடைய முகப்பு பகுதியில் தீப்பத்தி எரியுது. அடிப்படை காரணம் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா சொல்வது நேட்டோவுக்கு அடுத்து ஒரு நட்பு நாடாக கென்யாவும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன, நேட்டோவுக்கு அடுத்து இந்த நாடையும் நாங்கள் எங்களுடைய போரில் எங்களுடைய தீய சக்தியுடைய அணியில் இணைத்துக் கொள்கின்றோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. கென்யாவுடைய அரசும் இது சார்ந்த சில முடிவுகளை வெளியிட்டிருக்கு. அதனால் கென்யாவுடைய மக்கள் இன்றைக்கி கோவப்பட்டு அங்கே மிகப்பெரிய கலவரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே நாடாளுமன்றங்கள்லாம் தீப்பிடித்து எரிஞ்சிட்ருக்குது. கிட்டத்தட்ட 7 நபர்கள் இறந்துருக்காங்க, 200 நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுடைய எண்ணம் என்னென்னா, உலகம் முழுக்க இது போன்ற கலவரங்கள் நடக்கணும். சூடானில் இன்றைக்கி கலவரம், கென்யான கலவரம், மத்திய கிழக்கில் கலவரம், மத்திய எல்லா பக்கங்களும் கலவரங்களும் போர்களும் உருவாகி 3rd உலகப்போர் உருவாக வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுடைய ஆசையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து குவைத்தை தொடர்ந்து கனடாவும் இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி குவைத் சொல்லிச்சு லெபனானில் இருக்கக்கூடிய குவைத் மக்கள்லாம் உடனடியாக வாங்க, அங்கே இருக்கக்கூடிய எம்பசிக்கு போய் உடனடியாக உங்களுடைய தேவைகளை சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களை வணியமிச்சு வச்சுருவாங்க. அதனால் லெபனானில் யாரும் இருக்காதீங்க, அங்கே போர் சூழல் என்பது கொடூரமாக போயிட்டுருக்குது, அதனால் நீங்கள் வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு குவைத் அறிவிச்சிச்சு. ஸோ அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இன்றைக்கி கனடாவும் சொல்லுது. உடனடியாக லெபனானில் இருக்கக்கூடிய கனடா நாட்டுடைய மக்கள் எல்லாமே, குடிமக்கள் எல்லாமே நீங்கள் வெளியேறிடுங்க, அங்கே இருக்காதிங்கன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அந்தளவு இன்றைக்கி ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் உச்சகட்ட அளவில் இன்றைக்கி போர் நிகழக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இந்த வேளையில் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய பென்னி கிட் சொல்கிறாரு, நிச்சயமாக ஹமாஸை அழிக்கும் வரை, ஹிஸ்புல்லாவை அழிக்கும் வரை எங்களது போர் என்பது நிறுத்தப்படாது, நாங்கள் முன்னேறி கொண்டே இருப்போம், நிச்சயமாக ஹமாஸை அழிப்போம், ஹிஸ்புல்லாவை அழிப்போம் சொல்லிட்டு நீங்கள் வெறிபிடிச்ச மிருகங்களாக அந்த பகுதிகளில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலை நோக்கி பல பகுதிகளிலிருந்து ஈராக்குடைய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த தாக்குதலில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு இன்றைய தேதியில் சரியாக 6 நடவடிக்கைகள் குறிப்பாக ஈலட் என்ற துறைமுகத்தை நோக்கியும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இந்த வேளையில் ஹமாஸுடைய ஒரு தலைவருடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கொல்லப்பட்டிருக்குது. ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய, பொலிட் பியூரோவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த தலைவர் இஸ்மாயில் ஹனியா, இவர் குடும்பத்தை சார்ந்த 11 நபர்களை நேற்றைய தினம் இஸ்ரேல் கொலை செஞ்சு போட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட பின்னாடி இஸ்மாயில் ஹனியா அழுதுருவார், அப்படி கெஞ்சிடுவார், பணிஞ்சிடுவார் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு கற்பனை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் ஈமானில் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா இன்றைக்கி என்ன ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு தெரியுங்களா, இந்த 11 நபர்கள் இறந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னுடைய சொந்தங்கள் தான், உறவினர்கள் தான், என்னுடைய மாமா, என் தங்க, என் தங்கச்சி, இது போன்ற உறவினர்கள் தான். ஆனால் இவர்கள் மட்டும் எங்கள் உறவினர்கள் கிடையாது, பலஸ்தீன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தியாகிகளும் எனது குடும்பத்தை சார்ந்தவர்கள், எனது அண்ணன், தம்பி, தங்க இவர்கள் தான். அதனால் இவர்களுடைய இறப்பு என்ன பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது, எங்களுடைய முன்னேற்றமும் விடுதலை பலஸ்தீனை நோக்கி நாங்கள் செல்லக்கூடிய இந்த போராட்டமும் முன்னேறி கொண்டே செல்லும், இதன் மூலம் என்னை தொய்வடைய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்மாயில் ஹனியா ஈமானோடு ஈமானோடைய உறுதியோடு இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், சொந்த உறவுகள் 11 பேர் குடும்பத்தை ஃபுல்லாக இழந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, இது என் குடும்பம் தான், ஆனால் பலஸ்தீன் மக்கள் தியாகிகள் எல்லாமே என் குடும்பம், அப்போ எல்லா நபருடைய இறப்புக்கும் அவருக்கு வழி ஏற்படுத்தும், ஆனால் முன்னேற்றம் என்பது எந்தவித தங்குதடையும் இல்லாமல் செயல்படும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான செய்தி இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார். அடுத்து ஏபி என்று சொல்லக்கூடிய செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான் இன்றைக்கி இஸ்ரேலி அமெரிக்காவையும் கதிகலங்க வச்சிருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த ஃபுல்லா மற்றும் இஸ்ரேலுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த போரில் ஹிஸ்புல்லா மேலே தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லாவை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தினீங்கன்னா
இரண்டு படைகள் நிச்சயமாக சிரியாவை தலைமையிடமாக கொண்டு இஸ்ரேலை தாக்கவும் அழிப்பும் சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. இரண்டு பிரிகேட்டர்கள், ஒரு பிரிகேட்டர் பார்த்தீங்கன்னா தலிபான்கள் சொல்லிட்டாங்க 1000 நபர்களை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம், ஹிஸ்புல்லாவை பாதுகாப்ப ஹிஸ்புல்லாவோடு சேர்ந்து இஸ்ரேலை நாங்கள் தாக்கன்னு சொல்லிட்டு தலிபான்கள் சொல்லிட்டாங்க. தலிபான்களுக்கு அடுத்து இன்றைக்கி வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பிரிகேட்டர் அமைப்பும் இன்றைக்கி சொல்லியிருக்கு. இந்த இரண்டு அமைப்பும் ஒன்றா செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து ஏபின்னு சொல்லக்கூடிய செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்குது. ஒரு பிரிகேட்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயின் பியான், இன்னொரு பிரிகேட்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமியான். ஜெயின் பியான், ஃபாத்திமியான். ஜெயின் பியான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரிகேட்டர், ஃபாத்திமியான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரிகேட்டர். இந்த இரண்டு பிரிகேட்டரும் சிரியாவை தலைமையிடமாக கொண்டு அங்கிருந்து நாங்கள் வந்து இஸ்ரேலை தாக்குதல் நடத்தும்னு சொல்லக்கூடிய அதிரடியான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ லெபனான் மேல ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்த இன்னைக்கு பல பிரிகேட்டர் ஒன்று கூடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பெரிய கூட்டமைப்பு என்பது இஸ்ரேலை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கும் அப்படிங்கிற செய்தியை தான், ஒரு எச்சரிக்கையை தான் இன்னைக்கு போர் வல்லுநர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக ஒரு செய்தி, சவுதி அரேபியாவுக்கு இனியாச்சு ரோசை வருமா வராதா அப்படிங்கிறதான் அந்த செய்தியுடைய கேள்வி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரோ டாலருடைய முறிவு, இந்த அமெரிக்கா கூட பகையா இந்த பொருளாதார அடிப்படையில் சவுதி செயல்படக்கூடிய இந்த செயல்பாடு, பிரிக்ஸோட வந்து கூட்டணியில் இருக்க முயற்சி, ரஷ்யாவோட உறவில் இருக்கக்கூடிய முயற்சி, இது எல்லாமே சேர்த்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கோபப்படுத்திடுச்சு போல இருக்கு. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாதிகள் எல்லாமே சவுதியுடைய கொடி இருக்குல்ல, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கொடி, அதில் லாயிலாக இல்லைலாம் முகமது ரசூல்லான்னு போட்டிருக்கோம், அந்த கொடியை இன்னைக்கு வந்து காலில் போட்டு மிதித்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செஞ்சு அதை புகைப்படமாக இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை கண்ட சவுதி இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க போகுது, சவுதியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, உனது கொடிய உனது தேசிய கொடியை ஒருத்த மிதிச்சுட்டு இருக்கிறான், அந்த இஸ்ரேலுக்கு எதிராக நீ வந்து என்ன பண்ண போற, நார்மலைசேஷனை இனிமேலும் நீ விரும்புவியா, சமாதான அடிப்படையில் அந்த இயல்பான நிலையில் அதோடைய பொருளாதாரம் சார்ந்த அந்த வர்த்தகம் சார்ந்த உறவுகளில் நீ ஈடுபட போறியா, அல்லது அதற்கு எதிராக நீ வந்து கண்டனம் தெரிவித்து போர் செய்ய போறியா, இனியும் இது உனக்கான ஆபத்தாக இருக்கு. பலஸ்தீன் விஷயத்தில் சவுதி குரல் கொடுக்கல, பேசலை பெரிய அளவில், சின்ன சின்ன பேச்சுகள் பேசிக்கிட்டு போகுது அவ்வளோதான். ஆனால் உனது நாட்டையே அவமானப்படுத்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி என்ன செய்ய போகுதுங்கிற ஒரு கேள்வியோடு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.